Hi student, this is Silambu Max tuition, 11th standard, exercise 4.1, question number 12. How many strings can be formed using the letters of the word lotus if the word either starts with L or ends with S? Subdivision 2, neither starts with L nor ends with S. Okay, subdivision 1, L start agno or S la complete agno. Subdivision 2, L la start aga koda adhu. எஸ் லியோ கம்ப்ளீட் ஆக கூடாது. ஓகே, இங்க கிவன் த வேர்ட் பார்த்தோம்னா லோட்டஸ். ஓகே, ஸோ அப்போ இங்க நம்ம ஃப்ரேம் பண்ண போற ஸ்ட்ரிங் வந்து ஃபைவ் லெட்டர்ஸ் இருக்கிற மாதிரியான ஒரு ஸ்ட்ரிங். ஓகே, இப்போ நாம இதுக்கு ஃபர்ஸ்ட் கிவன் காப்பி பண்ணிக்கிட்டோம். இப்போ சப்டிவிஷன் ஒன் என்னன்னு பார்த்தோம்னா, இங்க எய்தர் ஸ்டார்ட்ஸ் வித் எல் ஆர் இங்கே ends with S-ன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, இப்போ நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுற டேர்ம் மட்டும் எஸ் இருக்கிற மாதிரி எடுத்துக்கிறேன். இங்கே டோட்டலாக 1, 2, 3, 4 and 5. ஓகே, இப்போ இங்கே ஸ்டார்ட் பண்ணுற பிளேஸில் இங்கே எல் ஃபிக்ஸடாக இருக்கணும். இதுக்கு ஒரே ஒன் வே தான் இருக்குது. ஸோ இங்கே லெட்டர்ஸ் எல்லாம் ஸ்டோர்ட் பண்ணிடுறேன். இப்போ இந்த எல் வந்து இங்கே ஸ்கிப் ஆகிடுச்சு. அடுத்து இந்த செகண்ட் பாக்ஸ்க்கு நமக்கு 4 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அந்த பிளேஸில் 4 வே இருக்குது. ஸோ இங்கேயும் நம்ம ஏதாவது ஒரு லெட்டரை ஃபில் பண்ணிட்டோன்னா எனக்கு இந்த தேர்ட் பாக்ஸ்க்கு 3 பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இங்கேயும் ஒரு லெட்டரை ஃபிட் பண்ணிட்டோன்னா அடுத்து இந்த ஃபோர்த் பாக்ஸ்க்கு நமக்கு 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஃபைனலி 1 ஆப்ஷன் தான் இருக்குது. ஓகே, தேர்ஃபோர் by product rule 1 × 4 × 3 × 2 × 1 we get 12 × 2 = 24. okay, next inga starts with l eduthom ends with s eduthikalam. okay, same 1, 2, 3, 4 and 5 இங்கே எஸ் வந்து ஃபிக்ஸடாக இருக்கிற மாதிரி. ஸோ இதுக்கு நமக்கு ஒன்லி ஒன் வே தான் இருக்குது. நீ நான் லெட்டர்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணிடுறேன். இப்போது எஸ் வந்து இதுலேருந்து ஸ்கிப் ஆகிடுச்சு. ரிமைனிங் எனக்கு இந்த பிளேஸ்க்கு டோட்டலாக 4 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ ஒருவேளை அது டீயாக இருக்கலாம், ஓ எல் யூ எந்த லெட்டர் வேணாலும் இருக்கலாம். நான் இங்கே டீயை சூஸ் பண்ணிட்டேன்னா எனக்கு ரிமைனிங் 3 ஆப்ஷன் இந்த பாக்ஸ்க்கு இருக்குது. இதில் ஒரு லெட்டர் புட் பண்ணிட்டோன்னா ரிமைனிங் இந்த பிளேஸ்க்கு எனக்கு 2 ஆப்ஷன் அண்ட் ஃபைனலி இங்கே 1 ஆப்ஷன் தான் இருக்குது. ஓகே, தேர்ஃபோர் த ப்ராடக்ட் ரூல் 1 × 2 × 3 × 4 × 1 வி கெட் 6 × 4 = 24. ஓகே, சி இப்போது இந்த ஸ்டார்டிங் எல்லில் இருக்கிறதுல எஸ் கம்ப்ளீட் ஆகிற மாதிரி லெட்டர்ஸும் இருக்கும், சாரி வேர்ட்ஸும் இருக்கும். அதே மாதிரி இங்கே எஸ்ஸில் கம்ப்ளீட் ஆகிறதுல எல்லில் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி வேர்ட்ஸும் இருக்கும். ஸோ இந்த எல்லில் ஸ்டார்ட் ஆகிட்டு எஸ்ஸில் கம்ப்ளீட் ஆகிற மாதிரி எவ்வளோ வேர்ட்ஸ் இருக்குன்றத நம்ம இப்போ ஃபைண்ட் பண்ணிடலாம். ஸோ இங்கே 1, 2, 3, 4 and 5 ஸ்டார்டிங்கில் எல் இருக்கணும், கம்ப்ளீட் ஆகிறதுல எஸ் இருக்கணும். ஸோ இதுக்கும் 1 ஆப்ஷன் தான், இதுக்கும் 1 ஆப்ஷன் தான். சீனியர் லெட்டர்ஸ் லிஸ்ட் அவுட் பண்ணிடுறேன். இப்போது எல்லும் எஸ்ஸும் லிஸ்ட் அவுட் ஆகிடுச்சு. எனக்கு ரிமைனிங் இந்த பிளேஸ்க்கு எனக்கு இந்த 3 ஆப்ஷனில் ஏதாவது ஒன்று ஃபில் பண்ணலாம். ஸோ தட் இஸ் இங்கே ஓன் எடுத்துக்கிட்டோன்னா எனக்கு ரிமைனிங் 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது. இந்த பிளேஸ்க்கு எனக்கு 2 ஆப்ஷன், அது ஒருவேளை யூவாக இருந்ததுன்னா ரிமைனிங் எனக்கு இந்த பிளேஸ்க்கு ஒன்லி ஒன் வே தான் இருக்குது. ஓகே, ஸோ இதிலிருந்து பை ப்ராடக்ட் ரூல் இங்கே 1 × 3 × 2 × 1. ஸோ 2, 3 = 6. ஓகே, ஸோ இங்கே எய்தர் ஆர் கேஸ் கேட்டாங்கன்னா நம்ம இன்க்ளூஷன் அண்ட் எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபலை யூஸ் பண்ணிக்கணும். பை இன்க்ளூஷன் எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபல்
So n of a union b is equal to n of a plus n of b minus n of a intersection b. Here n of a is starting with l 24 irukku, n of b ends with s namak adhum 24, n of a intersection b starting with s ends with starting with l ends with s na idu namak 6 irukku. So total replace pannalam, appo n of a union b is equal to 24 plus minus 6. So that pannumbodhu 48 minus 6, we get 42. Okay, ipo substitution 2, neither starts with l nor ends with s. L la start aga koodadhu, s la complete aga koodadhu. Still namba find pannadhu enna nu paathona, l la start aganum or s la complete aganum. Appo namba rendu me start agada maadhiri words evlo venum abindrada find pandradhukku, inda letters la irundhu எவ்வளோ ஸ்ட்ரிங்ஸை நம்மளால் க்ரியேட் பண்ண முடியுமோ அதிலிருந்து இங்கே ஸ்டார்டிங் வித் எல் என்ஸ் வித் எஸ்ஸை சப்ராக்ட் பண்ணிட்டோன்னா ரிமைனிங் இருக்கிறது தான் எல்லையும் எல்லில் ஸ்டார்ட் ஆகாத மாதிரியும் எஸ்ஸில் கம்ப்ளீட் ஆகாத மாதிரியும் இருக்கிறது. ஓகே, சப்டிவிஷன் 2, இங்கே நெய்தர் ஸ்டார்ட்ஸ் வித் எல் nor ends with s. Okay, so இப்போ நம்ம total strings எவ்வளோன்றதை நம்ம ஃபைண்ட் பண்ணிக்கலாம். Total number of strings, இங்கே given words பார்த்தோன்னா lotus. Okay, so இங்கே டோட்டல்னும் போது ஃபஸ்ட்டு எனக்கு இந்த பிளேஸ்க்கு ஃபஸ்ட் பாக்ஸ்க்கு இதில் இருக்கிற 5 ஆப்ஷனும் அப்ளிகேபிள் ஆகும். ஸோ ஒன்று புட் பண்ணிட்டோன்னா எனக்கு செகண்ட் பாக்ஸ்க்கு 4 ஆப்ஷன் இருக்கும். இங்கேயும் ஒன்று புட் பண்ணிட்டோன்னா டோட்டலாக 2 ஸ்கிப் ஆகிடும். ரிமைனிங் எனக்கு இங்கே 3 ஆப்ஷன் இருக்கும். இதுவும் புட் பண்ணிட்டோன்னா எனக்கு ரிமைனிங் 2 ஆப்ஷன்ஸ் இருக்கும். அண்ட் ஃபைனலி ஒன்லி 1 ஆப்ஷன் தான் இருக்கு. ஓகே, தேர்ஃபோர் பை ப்ராடக்ட் ரூல் 5 × 4 × 3 × 2 × 1 வி கெட் 120. ஸோ வி நீட் எஸ்ல ஸ்டார்ட் ஆகாத மாதிரியும் எல்லில் ஸ்டார்ட் ஆகாத மாதிரியும் எஸ்ல கம்ப்ளீட் ஆகாத மாதிரியும் வேணும். அப்போது டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்ட்ரிங்ஸ் மைனஸ் இங்கே ஸ்டார்டிங் வித் எல் ஆர் என்ஸ் வித் எஸ் இதை சப்ராக்ட் பண்ணால் ரிமைனிங் இருக்கிறது தான் எல்லில் ஸ்டார்ட் ஆகாத மாதிரியும் இருக்கிற வேர்ட்ஸ். இங்கே டோட்டலாக இது 120 மைனஸ் இங்கே நம்ம ஃபைண்ட் பண்ணது 42. ஸோ இதை சப்ராக்ட் பண்ணோன்னா 10 − 2 = 8, இங்கே 1 இருக்கும். அப்போ 11 − 4 வி கெட் 7. ஓகே, தேங்க்யூ.